தோழமை கட்சிகளும் தொடர்ந்து விவசாயிகளை தவறா வழி நடத்தி விவசாயிகளை வந்து தன்னுடைய சுய நலத்துக்காக அரசியல் லாபத்துக்காக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பலிக்கடாவை தான் ஆக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க வந்து இந்த திமுகவும் திமுக தோழமை கட்சிகளும் இப்ப வெகுவா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா கார்பரேட் கார்ப்ரேட் நிறுவனங்கள் கார்பரேட் நிறுவனங்கள் வந்து கொள்ளையடிப்பாங்க அடிப்பாங்க கார்பரேட் நிறுவனங்கள் வந்து நில அபகரிப்பு செய்வாங்க ஊழல் லஞ்சம் அப்படின்னு இந்த மாதிரியான வார்த்தைகளை தான் வந்து இவங்க ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுறாங்க உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா கார்பரேட் லஞ்சம் கொள்ளை நில அபகரிப்பு இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர்கள் யார் அப்படின்னா வந்து திமுக தான் இதுக்கு வந்து அந்த டைட்டில் பேட்டர்ன் ரைட்ஸ் எடுத்திருக்கிற கட்சி வந்து திமுக தான் இப்போ தமிழகத்தில் வந்து தமிழகத்தையும் தமிழக மக்களையும் அதிகமாக சுரண்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனம் ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கார்பரேட் நிறுவனங்கள் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய பூதாகரமான ஒன்றா மக்களுக்கு வந்து ஒரு தீமை அழைக்கக்கூடியதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லவே இல்லை இந்த கார்பரேட் நிறுவனங்கள் அப்படின்றது இல்லை அப்படின்னா ஒரு நாட்டோட வளர்ச்சியே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் டிவிஎஸ் முதரம் மோட்டார்ஸ் டாடா கன்சல்டன்சி இன்ஃபோசிஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமான நிறுவனமான எல்என்டி அப்புறம் ஒன்றும் இல்லை இந்த கோ போத்தீஸ் இப்போ டி நகரில் இருக்கக்கூடிய அந்த கடைகள் எல்லாம் மே வந்து ஒரு கார்ப்ரேட் நிறுவனம் தான் ஹாஸ்பிட்டல் எடுத்திங்கன்னா லைக் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் மியோட் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரியான நிறுவனங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் நிறுவனங்கள் தான் இப்போ பெரிய நிறுவனங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து ரிலையன்ஸ் வந்து டாட்டா கோட்ரேஜ் இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வந்து வேலை கொடுக்குறாங்க இவங்க வந்து அந்த இண்டஸ்ட்ரி இப்போ நம்ம த இந்தியாவில் வந்து தொழில் வந்து வளர்ச்சி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான கார்ப்ரேட் தான் இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா பல கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணி பல இண்டஸ்ட்ரீஸை வந்து டெவலப் பண்ணி பல டெக்னாலஜிஸ் வந்து டெவலப் பண்ணுறாங்க வெளிநாட்டிலேருந்து பல டெக்னாலஜிஸ் வந்து வாங்குகிறாங்க இந்தியாவோட முன்னேற்றத்துக்கு பாடுபடுறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களோட வேலை வாய்ப்புக்கு வந்து இவங்க பெரிதும் வந்து பங்களிக்கிறாங்க இதுதான் வந்து கார்பரேட் நிறுவனங்கள் இப்போ இந்த கார்பரேட் நிறுவனங்கள் அப்படின்னு இல்லை அப்படின்னா நம்மளோட நாடே வந்து இயங்காது நீங்கள் எதை எடுத்தாலும் கார்பரேட் தான் கார்பரேட் நிறுவனம் அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா நாட்டில் வந்து வளர்ச்சியே இருக்காது படிக்கிற இளைஞர்களுக்கு வந்து வேலை கிடைக்காது இந்த கார்பரேட் நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்காக வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி நிறைய வந்து டெக்னாலஜிஸ் வந்து இம்போர்ட் பண்ணி நிறைய இண்டஸ்ட்ரீஸை வந்து டெவலப் பண்ணி நாட்டோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்கள் ஆனால் தமிழகத்தில் வந்து தமிழகத்தையும் தமிழக மக்களையும் சுரண்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கார்பரேட் நிறுவனம் இருக்குது இப்போ திருவாரூரில் இருந்து இருந்து ரயிலில் வந்து இலவசமாக டிக்கெட் எடுத்து வந்த ஒருத்தர் அது டிக்கெட்டே இல்லாமல் வர்றதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு இருக்குது பட் அதை நம்ம டைரெக்டாக சொல்லக்கூடாது ஏன்னா இன்றைக்கி வந்து இலவசமாக கொடுக்கக்கூடிய பொருட்களுக்கு கூட விலையில்லாத பொருட்கள் அப்படின்னு கொஞ்சம் பாலிஷ்டாக சொல்கிறாங்க ஸோ அதாவது டிக்கெட்டே வாங்காமல் ரயில் ஏறி வந்த ஒருத்தர் இன்னைக்கு வந்து பல கோடி பல லட்சம் கோடிகளுக்கு வந்து அதிபதியாக இருக்கிறாங்க ப ஆசியாவிலேயே வந்து ஒரு பெரிய பணக்கார ஒரு குடும்பம் ஒரு பெரிய பணக்கார கார்பரேட் நிறுவனம் நடத்தக்கூடிய திமுகவின் குடும்ப கார்பரேட் நிறுவனங்களான த சன் நெட்வொர்க் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் டிவி இன்னும் பல இண்டஸ்ட்ரீஸ் வந்து வச்சுருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா எங்கேருந்து இவங்களுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்தது இவங்க வந்து இண்டஸ்ட்ரீஸை வந்து பெருசாக டெவலப் பண்ணுறதில்லை இவங்களோட கார்பரேட் நிறுவனத்தால் தமிழகத்திலேயோ இல்ல தமிழக இளைஞர்களுக்கோ இல்ல பெரிய வந்து வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கிறது இல்லை இப்ப பாத்தீங்கன்னா டாடா ரிலையன்ஸ் இன்போசிஸ் இந்த மாதிரியான கம்பெனிஸ்னால பாத்தீங்கன்னா பல லட்சம் இளைஞர்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்குது நிறைய வந்து டெக்னாலஜிஸ் வந்து எடுத்துட்டு வராங்க ஸோ இன்னைக்கு வந்து மொபைல் டெக்னாலஜி வந்து எல்லாருக்குமே அஃபோர்டபுளா இருக்கு அப்படின்னா ரிலையன்ஸ் மாதிரியான கார்பரேட் நிறுவனத்தால் தான் இதை பண்ண முடியுது இதே பாருங்க இந்த சன் டிவி நிறுவனம் திமுகவுடைய உடைய கார்பரேட் கம்பெனி எவ்வளவு சுரண்டாங்க மக்கள் கிட்ட இருந்து இன்னைக்கு வந்து லட்சம் கோடி பல லட்சம் கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பணம் எங்கிருந்து வந்தது அப்படின்றத மக்கள் வந்து யோசிக்கணும் உண்மையிலேயே தமிழகத்தையும் தமிழக மக்களையும் சுரண்டக்கூடிய மிக பெரிய கார்பரேட் நிறுவனம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவுடைய குடும்ப கம்பெனிகளான திமுக கார்பரேட் நிறுவனம் தான் மக்களை வந்து சுரண்டிட்டு இருக்கிறாங்க திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் பார்த்தீங்கன்னா அவங்க எப்பொழுதுமே சொல்லக்கூடியது வந்து ரிலையன்ஸ் அம்பானி அதானி போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்கள் கொள்ளையடிக்கும் நிறுவனங்கள் அப்படின்வாங்க ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸும் அம்பானியும் அதானியும் எந்த அளவுக்கு பணம் வச்சிருக்கிறாங்களோ அதே அளவுக்கு இந்த திமுக குடும்பமும் பணம் வச்சிருக்கிறாங்க அவங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக தான் இருக்கிறாங்க அம்பானி அதானி ரிலையன்ஸ் இவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொள்ளை கூட்டம் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய திமுக பாருங்க அந்த குடும்பத்தோட எவ்வளவு வந்து க்ளோஸா இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து ரிலையன்ஸ் எந்த அளவுக்கு வந்து ரிலையன்ஸ் வந்து எந்த பிசினஸ்லாம் இருக்கிறாங்களோ அதே பிஸ்னஸில் இன்றைக்கி திமுக கார்பரேட் நிறுவனங்கள் இருக்கிறாங்க இப்போ ரிலையன்ஸ் டெலிகம்யூனிகேஷனில் இருக்கிறாங்க மீடியாவில் இருக்கிறாங்கன்னா திமுகவும் மீடியாவில் இருக்கிறாங்க ரிலையன்ஸ் வந்து இன்னைக்கு கிரிக்கெட் டீம் வாங்குகிறாங்க அப்படின்னா திமுகவோட குடும்பமும் இன்றைக்கி வந்து கிரிக்கெட் டீம் வாங்குறாங்க ஒரு படி முன்னாடி போய் திமுகவோட குடும்பம் பார்த்தீங்கன்னா ஏர்லைன்ஸ் இண்டஸ்ட்ரியை கூட வாங்கி வச்சுருந்தாங்க ஒரு காலத்தில் வந்து இந்த சினிமா துறையை வந்து மொத்தமே கார்பரேட் ஆக்கி அவங்க கையில் தான் வச்சுருந்தாங்க அவங்க கையில் சினிமா துறை இருந்தப்போ எத்தனை வந்து ப்ரொடியூசர் வந்து தற்கொலைக்கு போனாங்க எத்தனை ப்ரொடியூசர் வந்து இன்னைக்கு வந்து தெருவில் வந்தாங்க அப்படின்றதும் தெரியும் இந்த மாதிரியான பல துறைகளில் வந்து கொள்ளையடிக்கக்கூடிய தமிழகத்தை சுரண்டக்கூடிய ஒரு மிக பெரிய வந்து ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் கொள்ளையடிக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனம் எது அப்படின்னா திமுக குடும்பம் தான் பல கார்ப்பரேட் நிறுவனங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்னோம் இந்த டிவிஎஸ் டிவிஎஸ் காஸ் இப்போ அசோக் லேலாண்ட் இந்த மாதிரியான பல கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து இன்னைக்கு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி டெக்னாலஜியை இன்வெஸ்ட் பண்ணி தமிழகத்தில் இளைஞர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பை கொடுத்து தமிழகத்தோட முன்னேற்றத்துக்கு பாடுபட்ட பல கார்பரேட் நிறுவனங்கள் இருக்கிறாங்க ஆனால் தமிழகத்தை சுரண்டக்கூடிய ஒரே கார்ப்பரேட் நிறுவனம் திமுக இன்னைக்கு இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய தேர்தலில் அவங்க வெற்றி பெறணும் இன்னும் வந்து தமிழகத்தை கொள்ளையடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு முந்நூற்றி ஐம்பது கோடியை பிரசாந்த் கிஷோர் அப்படின்ற ஒரு இந்திக்கார கார்பரேட் நிறுவனத்தில் போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த முந்நூத்தி கோடியை இன்வெஸ்ட் பண்றவங்க எதுக்காக பண்றாங்க ஒரு கார்பரேட் நிறுவனம் வந்து ஒரு முந்நூற்றம்பது கோடியை சாதாரணமாக வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அதை விட பத்து மடங்கு நூறு மடங்கு அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இப்போ வந்து எலெக்ஷனில் வின் பண்ணி பாலிடிக்ஸில் வந்து அவங்க வந்து வின் பண்ணி வந்தாங்கன்னா எப்படி சம்பாதிப்பாங்க கொள்ளை தான் அடிப்பாங்க ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னா அவங்களோட ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க பல ப்ராடக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க பணம் பண்ண முடியும் ஆனால் அரசியலில் முந்நூற்றம்பது கோடியை ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஆட்சியில் வந்ததுக்கப்புறம் கொள்ளை அடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்வெஸ்ட் பண்றாங்க மக்களுக்கு இப்ப ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிற தமிழகத்தை கொள்ள அடிக்கக்கூடிய ஒரு கொள்ளைக்கார கார்ப்பரேட் நிறுவனம் எது அப்படின்னா திமுக தான் வருகிற தேர்தலில் தமிழகத்தை கொள்ளையடிக்க முன்னூத்தி ஐம்பது கோடி முதலீடு செய்திருக்கும் இந்த கார்ப்பரேட் நிறுவனத்தை மக்கள் அறவே புறக்கணிக்க வேண்டும் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக நம்முடைய வருங்கால சந்ததியினருக்கு ஒரு வளமான தமிழகத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டும் மாற்றத்திற்காக வாக்களிக்க வேண்டும் நன்றி வணக்கம்